நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல சற்று முன் வெளியான ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்தில் மிக கனமழை அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ எந்தெந்த பகுதிகளுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரங்களை இப்ப நம்ம பார்த்திடலாம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன்படி சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யும் என்று கூறியுள்ளது. இதுபோன்று வேலூர், விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் மற்றும் தஞ்சையிலும் கனமழை பெய்யும் என்றும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யும் என்றும் தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கடலோர மாவட்டங்களில் 24 மணி நேரத்திற்கு மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நிறைய இடங்களில் கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் அண்ட் பல பகுதிகளுக்கு ஆரஞ்ச் அலர்ட் போன்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. மக்கள் அனைவரையும் பாதுகாப்பாக இருக்கும்படியும் கேட்டுக்கொண்டுள்ளனர். கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மேலும் இது தொடர்பான அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.